எந்த செய்தி சொல்றது? என் ஆத்துக்காரருக்கு ராகவ மேல இருக்க துவேஷம் குறைஞ்சி ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேராதான்னு அந்த பெருமாளை வேண்டாத நாளே கிடையாது. மாமாவுக்கு ராகவ மேல இருக்கிற கோபம் இன்னும் ஏன் தீர்ந்து பாடல? அவள போல நல்ல மனுஷா இந்த லோகம் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. சொக்க தங்கம். நீங்க சொக்க தங்கம் சொல்றீங்க, ஆனா மாமா அவன பித்தளையா கூட மதிக்கிறது இல்ல. சும்மா சொல்லப்படாது. அவ மட்டும் இல்ல, அவளுக்கு பிறந்திருக்கிற ரெண்டு குழந்தைகளுமே அப்படித்தான். மூத்தவன் அமுதம், அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்கான். பேச்சு குணம் எல்லாமே அப்படித்தான். கோத அம்மாவை கொண்டு இருக்கா, கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பேசுவா, மத்தபடி அப்படியே அச்சு ரங்கநாயகி தான். ஆமா ஆமா, கோதையை நான் பாத்திருக்கேன், பழகிருக்கேன். நவராத்திரி அன்னைக்கு கூட நான் மாத்துக்க வந்திருந்தா. ஓ அப்படியா? இவதான் என் மூத்த பொண்ணு லக்ஷ்மி. பாத்திருக்கேன், காலம்பரம் வந்தபோது பாத்து. லக்ஷ்மி, மாமா காஃபி எடுத்துட்டு வா. சரிம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கேளுங்களே. மாமாவுக்கு ராகவ மேல இருக்க கோவம் இன்னும் ஏன் தண்ணிலன்னு உங்களுக்கு தெரியுமோ? அமுதன ராகவன் தான் பிள்ளைன்னு பொய் சொல்லிட்டு திரியறானா? அமுதன் அவன் பிள்ளையே இல்லையா? வேற யாருக்கோ பிறந்த பிள்ளையாண்டான்னு மாமா அடிச்சு சொல்ற. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுமோ? நீங்க சொல்லுங்க, எது உண்மை? ராகவனையும் ரங்கநாயகியும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். அவ குழந்தைகளும் மடியிலையும் தோல்லையும் தான் வளர்ந்தவ. அப்பழுக்கு இல்லாத குடும்பம். அவ மேல இப்படி ஒரு அபாண்டமா? சரி, நீங்களாவது உண்மையை சொல்லுங்களேன். என் ஆத்துக்காரருக்கும் தம்பிக்கு நடுவுல மாட்டிண்டு நான் படுற கஷ்டம் கொஞ்சமாவது குறையும். அது இல்ல மாமே. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. லக்ஷ்மி, நான் அடுப்படியில் அரிசி எடுத்து வச்சிருக்கேன், அதை களைஞ்சு வச்சுடு. அப்படியே வெண்டைக்காயை நறுக்கிடு. ம், சரிம்மா. நீங்க சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், அமுத ராகவனுக்கு பிறந்த குழந்தை தான். எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம், இதுதான் உண்மை. இனிமே இதை நினைச்சு குழம்பிக்காதீங்க. அவளை பத்தின கவலையை நீங்க விடுங்க. மனசுல இந்த பாரெல்லாம் குறைஞ்சு கொடுத்து இந்த விஷயத்த உடனே நான் மாமா கிட்ட சொல்லிடணும். வேண்டாம் மாமி, வேண்டாம். சொல்லணும்னு அவசியம் வரும்போது ராகவனே வந்து அவர்கிட்ட சொல்லு, அதுதான் கரெக்ட். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி சரி, நான் அப்படியே இருந்து விடுறேன். ஆமா, அதோட இந்த விஷயம் நான் உங்ககிட்ட சொன்னது வெளியில யாருக்கும் தெரியல. நான் அப்ப வரட்டுமா? அப்படியே அவ கிட்ட நான் சொல்றதையும் சொல்லிடுங்க. சொல்லுங்க. ராகவன் ரங்கநாயகி மனசுல இருக்கிறது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு இந்த விஜயா நிச்சயமா துணை இருப்பான்னு சொல்லிடுங்க. புறப்படுங்க. ஒன்னும் குடிக்கணும், ஒரே தாகம். என்ன இங்க வந்து நின்னு இருக்க? சும்மாதான், ஏதேதோ யோசனை அலமேலும். ஜானகி கை குழந்தைய எடுத்துட்டு சென்னையிலிருந்து மும்பைக்கு வந்து செட்டில் ஆனோம்.
ஜானகி இங்க வளர்ந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்து ஜானகி டிரான்ஸ்ஃபர் மூலமா மறுபடியும் சென்னைக்கே திரும்பி போறோம். மனசுல காயத்தோட வந்த நமக்கு மருந்து தடவினது இந்த மும்பையும் நம்ம சுத்தி இருக்கிற மனுஷனும் தான். இவளெல்லாம் விட்டுட்டு போறமேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம், மனசை காயப்படுத்தின சென்னைக்கு மறுபடியும் போறமேங்கிற தடுமாற்றம் இன்னொரு பக்கம், ஒரே கலக்கமா இருக்கால. மேலும் ஜானகியோட சென்னை டிரான்ஸ்ஃபரை தடுக்க நீங்களும் தான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அதை தடுத்து நிறுத்த முடியலையே. பகவானோட சங்கல்பம் அப்படி இருக்குன்னா அதுக்கு நாம என்னென்ன செய்ய முடியும்? சென்னை சில சம்பவங்களையும் உறவுகளையும் நமக்கு ஞாபகப்படுத்தினேன். அதெல்லாம் நமக்குள்ளேயே வச்சுட்டு நாம எப்படி வாழ போறோம் அலமேலு? ஜானைக்கு தெரியக்கூடாதுன்னு எந்த ரகசியத்தை நம்ம மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருந்தோமோ அது சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் வெடிச்சு வெளியில செதறிடுமோன்னு பயமா இருக்கு. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சென்னையை விட்டு வந்தோமோ அவங்களையே பார்க்க வேண்டி வந்ததுன்னா என்ன பண்றது அலமேலு? அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு ஜானகிக்கு எல்லாம் தெரிஞ்சு ஏன் எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து மறைச்சல்னு கேட்டா அதுக்கப்புறம் நாம வாழப்போறதும் இல்லை. இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்படியெல்லாம் ஆகாதுன்னா பகவான் நம்மளை கைவிட மாட்டார். சென்னையில நம்ம வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ளேயே முடங்கி கிடக்கலாம், யார் கண்ணிலையும் பட வேண்டாம். எவ்வளவு நாளைக்கு அப்படி இருக்க முடியும்? நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். என்னன்னா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அப்புறம் ஏன் கவலைப்பட்டு இருக்கே? இல்ல, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஆபத்துக்கு பக்கத்திலேயே போய் வாழ போறோமேங்கிறத நினைக்கிறப்போ மனசுக்குள்ள என்னமோ பண்றது அல்லமே. பெருமாளே, சொல்லு ஜானகி. ஆ, கன்ஃபார்ம் ஆயிட்டா? ரைட், ஓகே ஓகே. ஜானகி, ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிட்டான். நாளைக்கு ராத்திரி 11 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் போய் பேக்கிங்கெல்லாம் ஏற்பாடு வேணுகோபால் பேசுறேன். ஆமா சார், எல்லாரும் சென்னைக்கு வந்துட்டீங்களா? ஆ, வந்தாச்சு. எங்க தங்கி இருக்கே? பெசன் நகர்ல தான். பெசன் நகர்ல எங்க சார்? பாத்தியா, ஏரியாவை சொன்னதும் தெருவை கேக்குற. வேண்டாம் ராகவன், தேவையில்லாம உன் நிம்மதியை கெடுத்துக்காத. அடிக்கடி இங்க வந்து எங்களை பார்க்கணும்னு ட்ரை பண்ணாத. சார், உங்களை வந்து பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. ஆனா நீ இங்க வந்தா ஜானகியோட நிம்மதி போயிடுமே, அதை நீ விரும்புறிய? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. ராகவா, போனை வை. சார் ப்ளீஸ், நான் சொல்றத நீ சொன்னா கேட்க மாட்டேன், நானே வச்சிடறேன். சார், சார், பாத்தியா, இதுக்கு தான் போன் பண்ண மாட்டேன். ராகவன்ட இப்படி கடுமையா நடந்துக்காதீங்க, அவன் ரொம்ப பாவம்னா. பாவம்தான், ஆனா பாவம் பார்த்தா அது எல்லாருக்கும் கஷ்டமாயிடுமே, அதனாலதான் இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறேன். எனக்கு என்னவோ ராகவனை இவ்வளவு தூரம் விலக்கி வைக்கிறது சரின்னு தோணல. ராகவனு நம்ம புள்ள மாதிரிதானே. இன்னும் சொல்ல போனா நம்ம புள்ளைய விட ஒரு படி ஒசந்தவன் தானா ராகவன். நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டமான காலம் வந்தப்போ ஆபத் பாந்தவன் மாதிரி உதவினது நம்ம ராகவன் தானா?
அவன் மட்டும் உதவி செய்யலன்னா நம்ம கதை என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கோம். அலமேலு, நீ இப்ப சொன்னது எதையும் நான் மறக்கல. தெரியும்னா, அதனாலதான் சொல்றேன். ராகவனுக்கு போன் பண்ணி இந்த வீட்டு அட்ரஸ் கொடுங்கோ. கொடுத்தா உடனே ஜானகியை பார்க்கணும்னு வந்து நிப்பானே, என்ன பண்றது? வரட்டும்னா, நிதானமா ஜானகியை பத்தி ராகவன்ட விளக்கி சொல்லுங்கோ. ராகவன் ஜானகியை பார்க்கணும்னு துடிக்கிறதுக்கு காரணமும் பாசம்தானா? நீங்க ராகவனை ஜானகியை பார்க்க விடாம தடுக்கிறதுக்கு காரணமும் பாசம்தானா? இந்த பாசத்தை ராகவனுக்கு புரிய வைங்கோ. என்னண்ணா? சார் சொல்லுங்க சார். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ ராகவா. சார் அட்ரஸ் கேட்டியப்பா, நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நம்பர் 10 வால்மீகி ஸ்ட்ரீட் பெசன் நகர். ரொம்ப தேங்க்ஸ் சார். ராகவன், மனசை திறந்து சொல்றேன், இப்போ உனக்கு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் அலமேலு வற்புறுத்தியதால் தான் அட்ரஸை நான் உனக்கு கொடுத்தேன். நீங்க சொல்றது எனக்கு புரியறது சார். அட்ரஸை கொடுத்துட்டு ஆத்துக்கு வராதேன்னு சொல்றேன். ஆனால் நான் கண்டிப்பாக வருவேன் சார். நீங்கள் என்னை தப்பாக எடுத்துட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வருவேன். ஆ என்னங்கோ? என்ன சார், ஒன்றும் பேச மாட்டேங்கிறே? உங்க பேச்சை மீறி உங்களை பார்க்க வந்துட்டேன்னு கோமா? அதெல்லாம் இருக்கட்டும், உள்ளவா ராகவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேலா? வா உள்ளவா. தேங்க்ஸ் சார். பாப்பா ராகவா, எப்படி இருக்கல் மாமி? ஏதோ இருக்கும். சார், இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல? இல்ல, அப்படி இல்ல ராகவன். அப்படிதான் சார், மாமி சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த வீட்டு அட்ரஸ் இன்னைக்கு எனக்கு கொடுத்தேன். ராகவன், வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நம்ம விருப்பப்படி நடக்கிறது இல்ல, விதிப்படிதான் நடக்கிறது. நீ இங்க வந்து போறனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணியா? அதனாலதான் நீ மும்பைக்கு வர வேண்டாம் நான் தடுத்தேன். ஆனா ஆண்டவன் எங்களை சென்னைக்கே வரவழைச்சிட்டாரு. உன் அன்பு தொல்லை அதிகமாகி என்ன பண்ண போறோம்னு தெரியல சார்.
நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு என்றைக்குமே இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் சார். என்ன ராகவன்? ஜானகி எங்க சார்? சார், ஜானகிக்கு சென்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நீ ஜானகியை பத்தி கேட்கிற போலாம் எங்க வயத்துல புளிய கரைக்கிறது. ஜானகி யாருங்கிறது ரங்கநாயகிக்கு தெரிஞ்சா நீ அவளோட வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கேவலப்பட்டு போயிடாதா? ரங்கநாயகியால் இதெல்லாம் தாங்கிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா ராகவா? பலி துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலை நிதியா பூம்பாவை ராதை குஞ்சம் வெண்பாவை சீதை குஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ.